அன்பீதி எங்களுக்கு வணக்கம் கைஸ் இப்போ என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த சாலி சிட்டன் சொன்ன அவர் விஜய் சித்திர போயிட்ட பேசினான்னு சொல்லி ஒரு வீடியோ வந்துச்சுடா அப்படின்னு சொல்லி லாஸ்ட் லாஸ்ட்லேயே ட்ரெண்டிங் ஆச்சு இப்போ அதோட பார்ட் டூ வந்திருக்கான் ஸோ அந்த பார்ட் டூவில் வந்து அவர் என்ன சொன்னார் என்ன நடந்துச்சு ப்ளஸ் வந்து நிறையா பேர் கமெண்ட் பண்ணி தேங்க்யூ ஃபேக் ஆர் ட்ரூன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து ஏன் கருத்து என்ன இதை பற்றி ப்ளஸ் வந்து அதில் என்ன அவர் சொல்ல வராருன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ரீசண்ட் என்ன வந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம வீடியோ கீழே கரெக்டாக சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காமல் அழுத்திக்கோங்க ப்ளஸ் இது மாதிரி ட்ரெண்டிங் என்ன சொன்னால் நடந்துட்டு தெரிஞ்சுக்கணும் மறக்காமல் கீழே சப்ஸ்கிரைப் பண்ணால் அழுத்திட்டு உங்களுக்கு பிடிச்ச லைக் அழுகிட்டு கமெண்ட்டில் என்ன சொல்லுவோம் மறக்காமல் சொல்லுங்கள் கைஸ் இப்போ வாங்க அப்படியே கடந்துப்போம் இப்போ லாஸ்ட் வீக் பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ பயங்கரமாக ட்ரெண்டிங் ஆச்சு அதாவது சாலி சிட்ராட்டன்னு ஒருத்தர் வந்து வீச்சு சித்திராட்டை வந்து பேசினதாகவும் ப்ளஸ் வந்து ஒரு மூணு கேள்வி கேட்டு அந்த மூணு கேள்விக்கு வந்து சித்ரா வந்து பிரேக்கிங் வாய்ஸில் பதிச்சுக்கணும் சொல்லி ஒரு வீடியோ நானே போட்டேன் ப்ளஸ் அவர் வந்து ஒரு கம்ப்ளீட் வீடியோ போட்டிருந்தார் அவர் வீடியோ போட்ட வீடியோ தான் நான் டிஸ்கிரைப் பண்ணி சொல்லியிருப்பேன் இப்போ வந்து வந்து ட்ரூவோ ஃபேக்கோ அது ஒரு அடுத்த மேட்ரு பட் இந்த வீடியோ வந்து ட்ரெண்டிங்காகவே வேறு லெவலில் போயிட்டுருக்கு இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா எப்பட்ற அவ்வளோ ட்ரெண்டிங் ஆச்சு நீங்கள் சொல்கிறீன்னு கேட்டிங்கன்னா அவர் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் கே கிட்டத்தட்ட இருந்தார் நான் பார்க்கும்போது ஆனால் இப்போ பார்ட் டூ வரும்போது பார்த்திங்கனா சிக்ஸ்டி கே போயிட்டார் ஸோ அவ்வளோ வீடியோட ட்ரெண்டிங்கே அந்த சேனலோட அப்டேட்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க இவர் எதுக்காக இருக்காருன்னு ப்ளஸ் இது ஏன்ட் ட்ரெண்டிங்காச்சு கேட்டிங்கன்னா நம்ம மக்கள் எல்லாம் ஒரு பதில் தேடி தெரிஞ்சுக்கிடணும் அதாவது விஜய் சித்திரா வந்து ஏன் இறந்துருப்பாங்க அடிவேறப்பட்டிருக்கே அவங்க ஃபேஸில் மட்டும் இல்லை உடம்புல நிறைய அடிபட்டுருக்கா சொல்கிறாங்க ஸோ இதுக்கெலாம் ரீசன் என்னவாக இருக்கும் கொலையாக இல்லை சூசைடாக சொல்லிட்டு நிறைய பேர் யோசிச்சுருந்த தான் இவர் ஒரு அதாவது அர்த்தம் சொன்னால்தான் நம்ம முடியாது கிட்டத்தட்ட ஒரு விஜய் வந்து சொன்னால் கண்டிப்பாக நம்பி தானே ஆகணும் ஸோ அந்த நியூஸை கரெக்டாக யூடியூபில் யூஸ் பண்ணி ஒரு வீடியோ எடுத்துகிட்டு வந்து வேறு லெவலில் ட்ரெண்டிங் போயிட்டுருக்காரு இப்போ இதெல்லாம் நடந்துகிட்ருக்கும்போது எனக்கு வந்து ஒரு டவுட் என்னன்னா விஜே சித்ரா என்ன அஞ்சு வயசு போனால் ஒரு அஞ்சு ரூபா முட்டாய் கொடுக்கும்போது வாமா அப்படின்னு சொல்லிட்டு விஜே சித்ரா விஜே சித்ரான்னு சொல்லிட்டு கூப்பிடாக வந்துடுறதுக்கு ஏதோ மூவி சில சீரியல் எடுக்கிற மாதிரி பார்ட் ஒன் பார்ட் டூன்லாம் இருக்காரு ஏதோ டக்குன்னு கூப்பிட்றாரு டக்குன்னு வராங்க இது என்ன கான்செப்ட்னே புரியல எனக்கு தெரிஞ்சு இது பார்த்திங்கன்னா போன வீட்டில் ஓரளவுக்கு கொஞ்சம் நம்பினேன் பட் இந்த வீட்டில் சத்தியமாக அந்த நம்பிக்கையில் நான் நொறுங்கி போச்சு ஏன்னு சொல்லி இந்த வீடியோ நான் என்னிங்கில் கண்டிப்பாக சொல்கிறேன் இப்போ பார்த்திங்க ஸ்டார்டிங்லேயே வந்து வியூவர்ஸ்க்கும் சப்ஸ்க்ரைபர் கேட்கறதுக்காக நான் அந்த பார்ட் டூ போகிறேன்னு சொல்கிறாரு இது என்னென்னா முனிப்படம்மா டூவா இல்லை த்ரீன்னு தெரில டக்கு டக்கு நான் பார்ட் டூ கேட்குறாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு சரி இதெல்லாம் உருடா அங்கே என்ன நடந்துச்சு அந்த இதில் பாட்டு போட்டார் அதில் என்ன தானே நடந்துச்சு அப்படி சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா எல்லாமே தான் சேம் செட்டப் லாஸ்ட் டைம் எப்படி இருந்துச்சோ அந்த பெய் டப்பா அதுக்கப்புறம் அந்த ஓடாத ரேடியோ குறை குறை சவுண்டு சேம் அதெல்லாம் போச்சு பட் தலையை வந்து புதுசாக ஒரு ட்ரை பண்ணியிருக்காரு என்னடா புதுசாக ட்ரை பண்ணாருனா வியூவர்ஸ் கேட்குறாங்க சப்ஸ்க்ரைபர் கேட்குறாங்க ஸோ அவங்களுக்காக தான் நான் முன்னாடியே போடுறேன் தெரிஞ்சுக்கிட்டுனு சொல்லிட்டு அவங்க கேட்குற பதில் நான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு அதாவது டேட்டா பற்ற சொல்கிறாங்க டேட் ஆஃப் பார்த்து ப்ளஸ் இந்தியாவில்தான் வந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா அதே சேம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு குற வாய்ஸ் அதாவது ஓட வரடியோ குற வாய்ஸ் தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜய்சித்ரா விஜய் சித்ரா திருப்பி சொல்கிறாரு ஏதாச்சும் பேச ஆசைப்பட்றீங்களா அப்படின்னு கேட்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா தட்ஸ் ஹியர் ஐ ஆம் டாக்கிங் அப்பெல்லாம் சொல்கிறாங்க என்னடா தட்ஸ் ஹியர் நான் இங்கே இருக்கேன் நான் பேச நினைக்கிறேன் அப்பெல்லாம் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு திருப்பி அவர் வெயிட் பண்ணிட்டு திருப்பி அடுத்த கேள்வி கேட்குறாரு சரி நீங்கள் மர்டர் ஆனீங்களே இல்லை இறந்தீங்களா சொல்ல நினைக்கிறீங்களா அதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு ஒன்று அவர் வந்து சொல்கிறாரு கில்டு மீ மர்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதாக வந்து எடிட் பண்ணி ஸ்க்ரீனில் போட்டிருப்பாரு ஆனால் எனக்கு அந்த இடத்துல எந்த வாய்ஸுமே கேட்கல ப்ளஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நடுவில் வந்து அவர் மெயில் வாய்ஸ்லாம் வந்துட்டு போகிற மாதிரி இருந்துச்சு ப்ளஸ் வெயில் சித்ரா இல்லை ஒரு ஃபாரினோட இங்கிலீஷ் வாய்ஸ் வர மாதிரி இருந்துச்சு கோஷானால் வாய்ஸ்லாம் மாறும் எனக்கு தெரில அவர் போட்டார் எனக்கு அந்த டவுட்டில் வந்துச்சு ஸோ உங்கள்கிட்ட கேட்குறேன் உங்களுக்கு என்ன தோணுன்னு சொல்லி மறக்கான் கமெண்ட்ஸ்கிட்ட சொல்லுங்கள் எனக்கு இது மாதிரிலாம் கொஞ்சம் போக போகிறது ரொம்ப ஃபேக் ஆகிட்டு போகிற மாதிரியே இருக்கு இதோ வியூஸ்க்காக பண்ணுற மாதிரியே இருக்குது ப்ளஸ் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவர் என்ன சொல்கிறாரு பேசணும்னு ஆசைப்பட்டேன் ஹியர் அப்படி இப்படின்னு பிரேக்காக பிரேக்காகி போகிறனால ஓரளவுக்கு இது ட்ரெண்டிங் ஆகிட்டு எனக்கு தோணுது மற்றபடி இது ஒரு ஃபேக் நியூஸாக இருக்க மாதிரி எனக்கு தோணுது உங்களுக்கு என்ன தோணுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ப்ளஸ் இன்னைக்கு என்ன பார்த்தீங்கன்னா சின்ன வீடியோ தான் போட்டார் அதாவது என்ன போட்டார்னா ஏன்னு சின்னாச்சுன்னு ஸ்பெஷலாக கில்டு மீ மர்டர் மீ இதை மட்டும் ஒரு டிஸ்கிரைப் பண்ணுற வகையில் ஒரு வீடியோ போட்டு டாப்னு முடிச்சு விட்டார் ஆனால் பார்ட்டூன் போட்டார் எனக்கு ஏதோ இந்த வீடியோவில் நம்பிக்கை இல்லை பட் உங்களுக்கு என்ன தோணும் சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் ப்ளஸ் வந்து கமெண்ட்ஸ் வந்து நிறையா போச்சு அதாவது அந்த சைடில் வந்து நிறையா பேர் கேட்டாங்க பார்ட் டூ போடுன்னு சொல்லிட்டு இதனால இவர் எப்படி இதை ப்ரூவ் பண்ணார் என்னென்னு புரியல சுத்தமாக ஏன்னா இது ஃபுல்லாக நடந்தது இதுதான் பட் எனக்கு இதில் நம்பிக்கை எவ்வளோ இல்லை உங்களுக்கு என்னென்னு சொல்லிட்டு கமெண்ட் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஸோ அடுத்த வீடியோ பார்ட் த்ரீ போட்டால் அதோட வந்து அவங்கள மீட் பண்ணுறேன் இல்லை ஏதாச்சும் ட்ரெண்டிங் கண்ணெலாம் வரேன் ஸோ அண்டில் பாய் அர்ஜே அண்ட் லவ் யூ கைஸ்